Sincere thanks to Palanisamy uncle for giving us this opportunity to perform for this August gathering. We will be doing a small medley of 3 songs. Hope you enjoy it. Thank you. Thank you.
கல்வியாளர்கள் மற்றும் வெவ்வேறு துறையில் இருக்கக்கூடிய நீதியரசர் மற்றும் வெவ்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய பெருமக்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்க இங்கே நிற்கிறேன். நீண்ட அல்லது நெடிய வரவேற்புரை சொல்வதற்கு காலம் இடம் தரவில்லை. ஆகவே சுருக்கமாக ஆனால் சொல்ல வேண்டிய சில கருத்துக்களை மட்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். பழனி ஜி பெரியசாமி, டாக்டர் பழனி ஜி பெரியசாமி, எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்க மருத்துவமனையில் இருந்த பொழுது அவருடைய உயிர் பிழைப்பதற்காக எல்லா வகையிலும் உதவி செய்து அவர் உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக அங்கிருந்து ஒரு கேசட் அனுப்பி அது நாடு முழுவதும் ஐயா ஆரம்பி அவர்களால் பரப்பப்பட்டு அது இந்திய நாட்டு தொழிலுக்கு முடியாது என்பதனால திரு சரவணன் அவர்கள் தன்னுடைய மகனை சிங்கப்பூருக்கு அனுப்பி மாற்றி வந்து கிராமம் கிராமமாக எம்ஜிஆரை காட்டியதனுடைய விளைவு அந்த கட்சி அந்த ஆண்டு ஆட்சியை பிடித்தது. அத்தகைய பெருமைக்குரியவர் டாக்டர் பழனி பெரியசாமி.
டாக்டர் இருப்பதாலும் எம்ஜிஆர் அவர்களை மருத்துவமனையில் காப்பாற்றினார் என்பதாலும் அவரை பெரும்பாலும் மருத்துவ டாக்டர் என்றே கருதுகிறார்கள். மருத்துவத்துறையிலே இருப்பவர், ஆனால் அவர் மருத்துவத்துறையில் இருப்பவர் அல்ல, பொருளாதாரத்துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றவர். இரண்டாவது, பழனிஜி பெரியசாமி, பழனிஜி பெரியசாமி என்றால் என்ன, முழு பெயர் என்ன என்று சிந்திக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். வெளிநாடுகளுக்கு போகின்ற பொழுது மூன்று பெயர் எழுதி சொல்வார்கள், முன்பெயர், நடுப்பெயர், கடைசியில் நம்முடைய பெயர். அதில் வருவது போல முன்பெயர் ஒன்று இருக்க வேண்டும், நடுப்பெயர் ஒன்று இருக்க வேண்டும், இறுதி பெயர் ஒன்று இருக்க வேண்டும். அந்த வகையில் அவர் பழனி ஜி என்பது அவருடைய தந்தையார் பெயர், பழனி கவுண்டர். அதனால் கவுண்டர் என்பதை ஜி என்பது மாற்றி பழனி ஜி பெரியசாமி என நாடு முழுவதும் வளர்ந்து வருபவர் அவர். அவர் மிகச்சிறிய கிராமத்தில், நாமக்கல்லுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முத்துக்காப்பட்டி என்ற சிறிய கிராமத்தில் பிறந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளியில் தொடக்க நிலை கல்வியை முடித்து அருகிலே இருக்கக்கூடிய சேந்தமங்கலத்தில் உயர்நிலை கல்வியை முடித்து பிறகு பியூசி சேர்வதற்காக நல்ல எண்கள் பெற்றிருந்தாலும் திருச்சியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப்ஸ் கல்லூரிக்கு செல்ல அங்கிருந்த முதல்வர் ஃபாதர் எராட் அவர்கள், இந்த எண் போதாது, இவர் கிராம பள்ளியில் படித்தவர், அந்த பள்ளியில் மூன்றாம் நிலையில் இருக்கிறார், ஆனால் கல்லூரியில் சேர்வதற்கு போதுமான எண் இல்லை என்பதனால் அவருக்கு இடம் தர மறுக்க அவர் அழகப்பா கல்லூரிக்கு காரைக்குடிக்கு சென்று அங்கே பிசியை முடித்து அந்த பியூசியில் முதல் வகுப்பில் அவர் தேர்ச்சி பெற்றதால் நல்ல எண்களோடு மறுபடியும் பொருளாதாரத்துறையில் முன்வர வேண்டும் என்பதற்காக எங்கே இடமில்லை என்று சொன்னார்களோ அதே செயின்ட் ஜோசப் கல்லூரிக்கு வந்து அதே ஃபாதர் எராட் அவர்களை பார்த்து பொருளாதாரத்துறையில் இடம் வேண்டும் என்று கேட்க அவர் இல்லை இல்லை உனக்கு தர முடியாது என்கிறார். இந்த வாதிடுகின்ற திறம் அவருக்கு தொடக்க நிலையிலேயே வந்துவிட்டது. முதல்ல வந்தேன், எண் குறைவு சேர்க்க முடியாதுன்றீர்கள், இப்பொழுது ஓரளவு நல்ல எண்கள் பெற்று வந்திருக்கிறேன், உங்கள் கல்லூரியில் சேரக்கூடிய அளவுக்கு நல்ல எண்கள் பெற்றிருக்கிறேன், ஏன் தர மறுக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுதுக்கு ஃபாதர் எராட் போன்ற நல்ல கல்லூரி முதல்வர்களின் மேலே பார்ப்பது அரிது, அதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு நேரமில்லை. அவர் சொல்லியிருக்கிறார், இவ்வளவு நல்ல எண் இருப்பதனாலே தான் இல்லை என்று சொல்கிறேன், ஏனென்றால் இப்பொழுது சேர்வாய், இன்னும் கொஞ்சம் நாட்களில் அது பொறியியல் துறைக்கோ அல்லது விவசாயத்துறை கல்லூரிக்கோ உனக்கு இடம் கிடைத்து விட்டால் அங்கே போய்விடுவாய், இந்த இடம் காலியாக இருக்கு, ஆகவே இல்லை என்று சொல்லி மறுக்க, இல்லை இல்லை நான் பொருளாதாரத்துறையில் தான் படிக்கப் போகிறேன் என்று வாதாடி அங்கே சேர்கிறார். அங்கே சேர்ந்து தொடக்கப்பள்ளியிலே படித்து படிப்படியாக உயர்ந்த அவர்கள் மிக ஆழ்ந்து படித்து செயின்ட் ஜோசப்ஸ் கல்லூரியில் இருக்கிற பொழுது பிஏ பொருளாதாரத்தில் மாநில முதல்வராக எண்களை பெற்று மைசூர் மகாராஜா அவர்களுடைய கையில் பரிசு பெறக்கூடிய வாய்ப்பினை பெற்றார். அங்கிருந்து மாநில கல்லூரிக்கு வந்து எம்ஏல சேருகிறார், எம்ஏ பொருளாதாரத்தில் சேருகிறார். தன்னுடைய ஆற்றல் திறனால் அங்கே மாணவர் மன்ற தலைவராகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மாணவர் மன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அந்த காலத்தில் சி சுப்பிரமணியம் அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்த பொழுது மாணவர்கள் வந்து செல்ல பள்ளிக்கு தொடக்க நேரத்தை கொஞ்சம் முன்னாலே மாற்றினார். நான் நினைக்கிறேன் 9 மணிக்கு என்று மாற்றினார் என்று நினைக்கிறேன், 10 மணிக்கு இருந்ததை. மாணவர்கள் எல்லாம் இது எங்களுக்கு வசதியாக இல்லை, வர முடியாது, நாங்கள் போராடுவோம் என்று மாணவர் தலைவர்கள் எல்லாம் கூடுகின்ற பொழுது முதல்ல நாம் போராட்டத்தை அறிவிப்பது முறை என்று முதல்ல முதலமைச்சரை பார்ப்போம், நம் குறைகளை சொல்வோம், அதன் பிறகு இல்லையானால் நம்முடைய ஸ்ட்ரைக் எல்லாம் வைத்துக் கொள்ளலாம் என மாணவர் தலைவர்களை அமைதிப்படுத்தி எல்லோருமாக சென்று காமராஜரை காண செல்கிறார்கள். காமராஜரை காண செல்கின்ற பொழுது அவர் அறிவும் தர எல்லை போய் பேசுகிறார். அவர் கேட்டிருக்கிறார், நீ படிக்க வந்திருக்கிறாயா அல்லது ஸ்ட்ரைக் செய்ய வந்திருக்கிறாயா, என்ன உன்னுடைய நோக்கம் என்று கேட்ட பொழுது படிக்கத்தான் வந்திருக்கிறேன்,
ஸ்ட்ரைக் செய்வது என்ற நோக்கம் அல்ல. இதுபோல ஆணை வந்திருக்கிறது. எங்களால் அதற்கு முன்னால் இந்த நேரத்தில் கல்லூரிக்கு வருவதற்கு மாணவர்களுக்கு வாய்ப்பில்லை. உங்களிடத்தில் சொல்லி அந்த குறையை தீர்க்கலாம் என்று வந்திருக்கிறோமே தவிர ஸ்ட்ரைக் என்பதற்காக வரவில்லை என பார்த்தவுடனே காமராஜரே சற்று மேலும் கீழுமாக அவரை பார்க்க வேண்டிய நிலையை உண்டாக்கியிருக்கிறார். காமராஜர் விளக்கியிருக்கிறார். விளக்கியதற்கு பின்னாலே புரிந்து கொண்டு நேரே சென்று பக்தவத்சலம் அவர்களை பார் என்று சொல்லுகிறார். பக்தவத்சலம் அப்பொழுது கல்வித்துறையினுடைய பொதுப்பாக இருக்கிறார். இந்த உத்தரவை போட்டவர் டாக்டர் சி சுப்பிரமணியம். அவர் வெளிநாடு அமெரிக்கா சென்று விட்டார். கல்வித்துறையுடைய பொறுப்பாக பக்தவத்சலம் தான் இருக்கிறார். இவர் அங்கே போய் பார்த்திருக்கிறார். முதலமைச்சர் அனுப்பியிருக்கிறார். கவனிக்கப்பட வேண்டியதுதான். உடனடியாக ஒன்றும் செல்வதற்கில்லை. இந்த உத்தரவை போட்ட கல்வி அமைச்சர் இப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறார். விரைவில் வந்து விடுவார். வந்ததற்கு பிறகு எல்லோரும் கலந்து உங்களுக்கு முடிவை சொல்கிறோம் என்று சொல்லி அனுப்பியதினாலே அந்த ஸ்ட்ரைக் இல்லாமல் அமைதியாக காத்திருந்தார்கள். சீசுப்ரமணியர்கள் வந்தார்கள், சிந்தித்தார்கள். பழையபடி நேரம் மாற்றப்பட்டது. அதை சொல்லுகிறார் மிக அருமையாக அந்த இடத்துல எழுதுகின்ற பொழுது பக்தவத்சலம் அவரிடத்தில் முதல்வர் அனுப்புகிறார். முதல்வரே அதை மாற்றியிருக்கலாம். கல்வித்துறைக்கு யார் பொறுப்போ அவரிடத்தில் அனுப்புகிறார். கல்வித்துறையில் போன பொழுது பக்தவத்சலம் ஏதாவது ஒரு முடிவை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகிறார் இந்த உத்தரவை போட்டவர் இங்கே இல்லை, அவர் வரட்டும், அவரை கலந்து கொண்டு சொல்கிறேன் என்று சொன்னதை சொல்லிவிட்டு ஒரு வரி எழுதுகிறார். அந்த காலத்தில் அமைச்சரவை இப்படியெல்லாம் நடந்தது என்று மட்டும் முடித்து விடுகிறார். அதற்கு மேலே நாம சிந்தித்துக் கொள்ள வேண்டியதுதான். அப்படியெல்லாம் இங்கு முடித்ததற்கு பிறகு பிஹெச்டி படிப்பதற்காக உள்ள பல தொல்லைகளை சொல்கிறார். அமெரிக்கா செல்கிறார். அதற்கு முன்னாலேயே அவருக்கு திருமணமாகிவிட்டார். குழந்தையும் இருக்கிறார். அமெரிக்கா செல்வதற்கு அவருடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் மிக முக்கியமாக இருவர். அவருடைய தந்தையாரும் அவருடைய துணைவியாரும். அவருடைய தந்தையார் படிக்காதவராக இருந்தாலும் தன்னுடைய மகன் அதிகம் படித்து வர வேண்டும் என்ற ஆசைப்பட்டவர். பெரிசாமி அவர்களுக்கு முதல்ல ஐஏஎஸ் படிக்க வர வேண்டும் என்ற எண்ணம் தான். மாவட்ட ஆட்சியராக வர வேண்டும் என்ற எண்ணம். அதற்குள்ள காரணங்களாக நிறைய எழுதுகிறார். இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இல்லை என்ற அந்த வாய்ப்பு வந்ததுனால அமெரிக்கா புறப்படுகிறார். அமெரிக்காவில் போய் அவர் பட்ட கஷ்டம், முதல்ல கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் சேர்கிறார். கையில் போதிய பணம் இல்லை. பகுதி நேர ஆசிரியராக வேலை செய்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு பெண்கள் விடுதியில் இரவு நேரத்தில் காப்பாளராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கிறிஸ்மஸ் போன்ற விழாக்களில் செலவுக்கு போதிய பணம் இல்லாதனால பார்சல் தூக்கி இறக்கி வைப்பது. கிறிஸ்மஸ் விழாவுக்காக வரக்கூடிய நன்கடை பொருட்களை வருகின்ற அந்த பேக்கெட் வருமே, அதை தூக்கி எடுத்து கூலி வேலை செய்வது முதற்கொண்டு ஆசிரிய பணி வரை அமெரிக்காவில் செய்து படிப்படியாக வளர்ந்தவர் திரு பெரியசாமி அவர்கள். எம்ஜிஆர் அவர்களை பிழைப்பித்து இங்கு அனுப்பியதற்கு பின்னாலே அவரோடு தொடர்பு கொண்டதற்கு பிறகு தமிழ்நாட்டிலே தொழில் தொடங்க வேண்டும் என தொடங்கி அது விடுதியாகவும் சிமெண்ட் ஆலையாகவும் மற்றவையாகவும் வளர்ந்து மேலே வந்திருக்கிறார். அத்தகைய பெரியவர் தன்னுடைய வரலாற்றை முழுமையாக எழுதியிருக்கிறார். அது ஒரு வரலாற்று நூல் போல இல்லை, தன்னுடைய வாழ்க்கை வரலாறு போல இல்லை, ஒரு நல்ல புதினத்தை, ஒரு நல்ல நாவலை படித்தால் எப்படி இருக்குமோ அது போல இருக்கிறார். அதை வெளியிடுவதற்கு இங்கே அறிவியல் பிரமுக்கள் பலர் வந்திருக்கிறார்கள். நம்முடைய அருளாளர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அருளாளர் அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. என எத்தனை பேரையும் சொன்னால் என்னுடைய நேரமே சரியாக போகும். அருளாளர் அவர்கள் இல்லை என்றால் எப்படி பழனி பெரியசாமி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களாலே வளர்ந்தார், அதே போல எம்ஜிஆர் அவர்கள் முற்றிலுமாக வளர்க்கப்பட்டவர் அருளாளர் அவர்கள். அவரோடு இருந்து அவரோடு எல்லா பணியும் செய்து மிக உயர்ந்த நிலைக்கு வந்தவர், அமைச்சராக இருந்தவர். அவர் கீழே பணியாற்றுவதற்குரிய வாய்ப்பும் கூட எனக்கு கிடைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அமைச்சரிடத்தில் பணியாற்வது நமக்கெல்லாம் பெருமை என்று சொல்லக்கூடிய நிலையாக இருக்கும். அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அடுத்து ஹிந்து ராம் அவர்கள். ஹிந்து ராம் என்று சொன்னால் இந்து பத்திரிகை 137 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடங்கப்பட்ட பத்திரிகை.
ஆங்கிலம் என்றால் அந்த ஆங்கிலத்துக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய பத்திரிகை, இந்தியாவில் 20 இடங்களுக்கு மேலாக பதிப்பிக்கின்ற பத்திரிகை, இந்தியாவிலேயே மிக அதிக மக்கள் படிப்பதில் இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய அந்த பத்திரிகை, அந்த பத்திரிகை நடத்தக்கூடிய குடும்பத்துக்கு தலைவராகும். அதே போல 2013 தி ஹிந்து என்று தமிழில் வருகின்ற அந்த தாளையும் நல்ல கட்டுரைகளோடு உயர்ந்த ஆராய்ச்சி சிந்தனைகளோடு வருகின்ற அதையும் செய்கின்ற திரு ராம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தாற் போல நம்முடைய தங்கர் பச்சான் அவர்கள், தங்கர் பச்சான் அவர்களை நான் நன்றாக அறிவேன். அவர் இந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் போல நான் கூட பேசுவதை விடுத்து வரவேற்பதற்கு காரணம், நான் பழனி பெரியசாமி அவர்களுக்கு உறவினன், ஆசிரியன். எப்படி ஆசிரியர் என்று கேட்க வேண்டாம், 10வது வகுப்பு கணக்கு என்னிடத்தில் படித்தவர். ஒருவேளை கணக்கு என்னிடத்தில் பொருளாக படித்ததனால்தான் பொருளாதாரத்திலையும் கணக்காக மிக உயர்ந்து வந்திருக்கிறாரோ என்று எண்ணுகிறேன். கணக்கை பொறுத்தவரை நான் ஒரு ஆசிரியர் என்பதனால இப்படி இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பார்க்கிற பொழுது என் மனம் வேகிறது. கணக்கை கணக்காக நடத்தினால், மாணவர்கள் புரியும்படி நடத்தினால், நிச்சயமாக சொல்கிறேன், கணக்கை போல எளிதான ஒரு பாடம் இல்லை. நானும் ஒரு 15 ஆண்டுகள் கணக்காசிரியனாக பணியாற்றிருக்கிறேன். எதிரில் ஜெம் வீரமணி போன்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் அறிந்திருப்பார்கள். அந்த 15 ஆண்டுகளில் கணக்கில் 75க்கு குறைந்து எண்கள் பெற்றவர்கள் யாரும் கிடையாது. வகுப்பில் 100க்கு 100 பாதிக்கு மேல் இருப்பார்கள். காரணம், மாணவர்களுடைய நிலையறிந்து சொல்ல வேண்டிய நிலை. ஆகவே அவருக்கு ஆசிரியர் என்ற முறையிலேயும் குடும்ப உறுப்பினர் உறவினர் என்ற முறையிலேயும் தான் வரவேற்பிருக்கிறேன். தங்கர் பச்சான் அவர்களும் அதுபோல குடும்ப உறுப்பினர் போல குடும்ப விழாக்கள் அனைத்திலும் அவர்கள் கலந்து கொள்வார்கள். அவர் ஒரு திரைப்பட இயக்குனர், கதை எழுத்தாளர், அதோடு கூட நடிப்பவர். நான் அதிகம் படம் பார்ப்பதில்லை, ஆனாலும் இந்த பள்ளிக்கூடம் என்ற படத்தை பார்த்தபோது அந்த பள்ளிக்கூடத்தில் அவர் நடந்து கொள்ளக்கூடிய விதம், பள்ளிக்கூடங்கள் எப்படி அமைய வேண்டும் என்று அவர் தருகின்ற நல்ல உயர்ந்த எண்ணங்கள், அப்படி உயர்ந்த எண்ணங்களையே தந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர், அவர்களும் ஐயா பழனி பரிசாமி அவர்களை வாழ்த்து வந்திருக்கிறார்கள். அதை அடுத்து திருநாவுக்கரசர், திருநாவுக்கரசரும் அமைச்சராக இருந்தவர் தான். நான் மந்தவெளியில் குடியிருந்த பொழுது ஒரு 2 வீடுகள் தள்ளி அவர் ஒரு வீட்டில் குடியிருந்தார். அடக்கத்துக்கும் மரியாதைக்கும் அவரை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று எண்ணுகின்ற அளவுக்கு எண்ணுபவன் நான். காரணம், தஞ்சாவூரில் திருக்கண்ணபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள சித்தூர், அந்த ஊருக்கு நாங்கள் சான்றோர் பேரவை மாநாடு நடத்த தொடர்பாக பேச்சு சென்றிருந்தோம். 2 அறை தான் இருக்குது. 1 அறை குளிர்பதன வசதி ஏசி, இன்னொரு வரை குளிர்பதன வசதி இல்லாதது. அங்கே நாங்கள் போனபோது நான் பெரியவன் என்பதனால அந்த ஏசி ரூமில் என்னை தங்க வைத்தார்கள். அடுத்த அறையில் மற்றவர்களும் இருந்தார்கள், வெளியில் இருந்தார்கள். இவர் எங்கோ சுற்றுப்பயணம் போய்விட்டு 12 மணிக்கு மேலே அங்கே வருகிறார். வந்த உடனே அமைச்சர் வருகிறார், அந்த ஏசி அறை அவருக்கு தரப்பட வேண்டும். ஆகவே அங்கிருந்த அந்த காப்பாளர்கள் என்னை எழுப்பி வருகிறார்கள், யார் அங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். சிலம்பலி செல்லப்பன் இருக்கிறார் என்று சொன்ன உடனே எழுப்ப வேண்டாம், அடுத்த அறையில் நான் படுத்துக் கொள்கிறேன் என்று என்னை அங்கே தங்க வைத்துவிட்டு அடுத்த அறையில் தூங்கினார். காலை 6 மணி இருக்கும், என் பக்கத்தில் என் அறைக்கு வந்து உட்கார்ந்து, அண்ணா எழுந்திருங்கள், காஃபி குடிக்கலாம் என்கின்ற அளவுக்கு பழகுபவர்களோடு தாராளமாகவும் இனிமையாகவும் பழகின்றவர் திருநாவுக்கரசர். அந்த திருநாவுக்கரசர் போலவே அவர் வெவ்வேறு இடங்களுக்கு சென்றார், கடைசியில் நிலைத்தோர் நிலையில் நின்றார். நான் சொல்ல பழைய திருநாவுக்கரசர் தெய்வத்துக்கும் சைவத்துக்குமாக போனார், திரும்பினார். அது அரசியல், அது நான் பேச வரவில்லை. எங்கிருந்தாலும் தன்னுடைய கொள்கையில் நிலையாக, அன்பில் நிலையாக இருக்கக்கூடிய அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக திரு ஜெகத்ரட்சன் அவர்கள், ஜெகத்ரட்சன் அவர்கள் எப்படி பழனி பெரியசாமி அவர்கள் பல தொழில்கள் நடத்துகிறார்களோ அத்தனை தொழில்களையும் நடத்துபவர் அவர். அவரையும் நான் நீண்ட நாட்களாக அறிவேன். அவரை பார்க்கிற போதெல்லாம், அவர் பேசுகிற போதெல்லாம் நம்மாழ்வார் பேசுவதாக எண்ணுவேன், அல்லது தொண்டரடிப்புடி ஆழ்வார் பேசுகிறார் என்று எண்ணுவேன்.
இல்லை ஆண்டாள் குரல் ஒலிக்கிறதோ என்று எண்ணுவேன். பேச்சு தொடக்கத்திலிருந்து இறுதி வரை 4000 தீப்பிரவந்தை கரைத்து குடித்திருப்பதனாலே அந்த சொற்களையே பேசக்கூடியவர். 4000 தீப்பிரபந்தத்துக்கு அருமையான உரை எழுதியிருப்பவர். ஐயா தலைவராக இருந்து நடத்துகின்ற கம்பன் விழாவிலே அதற்கான உணவு பொறுப்பை ஏற்று முழுமையாக 3 நாட்களும் நடத்துகின்ற பெருமைக்குரிய திரு ஜெகத்ரட்சகன் அவர்களுக்கு வந்திருக்கிறார்கள். எந்த நேரம் பார்க்கிற நேரமெல்லாம் அண்ணா என்று மரியாதையோடு, அந்த அண்ணாவை எப்படி மரியாதையோடு அழைப்பார்களோ அதே போல தன்னை விட மூத்தவர்களை அண்ணா என்று அழைக்கின்ற அந்த மரியாதைக்குரிய ஜெகத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் உலக புறப்பாளர், பெருமாள் தான் உலகத்தை காக்கிறவர், ஜெகத்ரட்சகன் என்றால் உலக புறப்பாளர். ஆகவே உலக புறப்பாளர் தமிழில் சொல்லுகிறேன், உலக புறப்பாளர் நாட்டு புறப்பாளராகவும் இருக்கிறார். அவரை வருக வருக என நான் அன்போடு வரவேற்கிறேன். அடுத்ததாக ஐயா திரு அரங்கநாயகம் அவர்கள், நான் ஆசிரியராக இருந்த காலத்தில் அவர் எங்கள் மாவட்டத்தில் தலைமை ஆசிரியராக இருந்தவர். அவர் சட்ட மேலவைக்கு நின்ற பொழுது அவருக்காக நான் வேலை செய்திருக்கிறேன். வேலை செய்தது மட்டுமல்ல, சில சிக்கல்கள் வந்து என்னுடைய பணிக்கு இடையூறு வந்த நேரத்தில் ஒரே நாளில் திரும்ப அந்த பணியை போட்டுத்தர ஏற்பாடு செய்தவர். கல்வித்துறையில் அவருக்கு கீழே பணியாற்றுபவர்கள் நம்பிக்கையோடு பணியாற்றலாம். ஒரு முறை ஒரு அரசியல்வாதி, நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை, தமிழ் வளர்ச்சித்துறையில் இயக்குநராக இருக்கிற பொழுது என்னிடம் வந்தார். ஒரு நிகழ்ச்சி காரணமாக கருத்து வேறுபாடு, நீ எல்லாம் என்ன இயக்குநரா என்று வேகமாக திட்டிவிட்டு சென்றார். உன்னை பார்த்து கொள்கிறேன் என்று வேகமாக போனார். எனக்கு தெரியும் இவர் எங்கே போவார், அரங்கநாயக இடத்துல போவார், கல்வி அமைச்சர் இடத்துல சொல்லுவார், நமக்கு தொல்லை தருவார் என்பதனால அலுவலகம் விட்ட உடனே நேரே அவர் வீட்டுக்கு சென்றேன். நான் யாரை எனக்கு எதிர்த்து சென்றாரோ அவர்தான் உள்ளே அவரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார், என்னை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் வந்தவரை அங்கேயே உட்காருங்கள் என்று அமர்த்தி நான் வந்திருப்பது தெரிந்து வெளியில் வந்து செல்லப்பன் அவர் சொன்னார், அவங்க சொல்றதெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் செய்ய வேண்டியதை நேர்மையாக செய்யுங்கள் என்று கீழே வேலை செய்பவர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் தரக்கூடிய அரங்கநாயகம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஹண்டே, அநேகமாக ஆங்கிலத்தில் பேசுபவர், பெரும்பாலும் ஆங்கிலத்தில் பேசுபவர், மருத்துவத்துறையில் நல்ல உற்சாகமும் ஊக்கமும் கொண்டு மருத்துவத் தொழிலை தன் உயிர் தொழிலாக, வந்தவர்களை காப்பாற்றி அனுப்புவதுதான் தன் வேலை என்பது போல அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கிற பொழுது நாங்களெல்லாம் அலுவலர்கள் என்ற முறையில் உட்கார்ந்து கொண்டு அவர் சட்டமன்ற பேச்சை தீர்ப்பதும் பதில் தருவதுமாக இருந்த அந்த நிலைகளை கண்டிருக்கிறேன். 2 முறை என்னுடைய பேச்சை கேட்டதற்கு பிறகு என்னத்தில் அன்பும் மதிப்பும் கொண்டிருப்பவர். அவர்களெல்லாம் பழனி பெரியசாமி அவர்களிடத்தில் தொடர்ந்து நெருங்கி பழகக்கூடியவர்கள். அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் தாய்மொழி தெலுங்கு என்று நினைக்கிறேன், கலந்ததாக எதுவும் இருக்கும், ஆனாலும் தமிழில் அழகாக பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள். அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். அதற்கடுத்தது அம்மையார் சரோஜா தேவி, ஒரு இப்பொழுது அவர்கள் படங்களில் இல்லை, அவர்கள் படங்களில் நடித்த காலத்தில் அந்த திரைத்துறையை ஆட்சி செய்தவர் என்று சொன்னால் நாம் அதில் குறை எதுவும் சொல்ல முடியாது. ஒரு அந்த நேரத்தில் அபிநய சரஸ்வதி என்று அவர்களை அழைத்து அவர்கள் நடித்தால் இருந்தாலே அந்த படத்துக்கு ஒரு சிறப்பு என்கின்ற முறையில், அது மட்டுமல்ல அவர் நடித்த நாடோடி மன்னன் எம்ஜிஆரோடு, அடுத்த பிறகு சிவாஜியோடு, ஜெமினி கணேசனோடு, அந்த காலத்தில் இருந்த முக்கியமான நடிகர்களோடெல்லாம் நடித்து அவருக்கென்று ஒரு தனிப்பெயரை வைத்துக் கொண்டு இருந்தவர். அவர்களை நான் அதிகம் பார்க்க வாய்ப்பில்லை, காரணம் படத்திலே மட்டும் பார்ப்பதனாலே. ஆனால் 2 திருமணங்களில் பார்த்த பொழுது அவர்கள் பேசிய பேச்சும் அந்த அன்பும் மரியாதையும் என்னை உள்ளபடியே அயற வைத்தன. அவர்களும் இன்று சென்னையில் இருக்கிறாரோ பெங்களூரில் இருக்காரோ எனக்கு தெரியாது, அவர்கள் கன்னடத்தை சார்ந்தவர்கள், ஆனாலும் தொடக்க காலத்திலே பேசிய தமிழ் நல்ல தமிழ் என்று சொல்ல முடியாது. அதாவது நாடோடி மன்னனில் பேசிய தமிழ் வேறு, கடைசி காலத்தில் அவர்கள் பேசிய தமிழ் வேறு. அந்த அளவுக்கு உயர்ந்த அளவில் அவர்களுடைய அன்பையெல்லாம்
எம்ஜிஆர் மீது கொண்டிருந்த அன்பையெல்லாம் எம்ஜிஆருடைய அந்த உடல் ராஜாஜி அரங்கத்தில் இருந்த பொழுது நடிகர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வர அறையில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கதறி கதறி அழுத அந்த அழுகையை பார்த்த நான் அவர்கள் கொன்றிருந்த அன்பை கண்டு பயந்திருக்கிறேன். அவர்களும் வந்திருக்கிறார்கள், அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய கணபதி, இதில் பேர் இல்லை ஆனாலும் வந்திருக்கிறார் கணபதி, அவருடைய வகுப்பு தோழர், அதனால் எனக்கு மாணவர். அவர் பல அயல் நாடுகளில் இந்திய நாட்டினுடைய தூதராக வேலை செய்தவர். உலக தமிழ் மாநாடு மொரீஷியஸில் நடந்த பொழுது அங்கே இந்திய தூதராக இருந்தார். அந்த குழு சென்ற பொழுது எல்லோரையும் வரவேற்று மொரீஷியஸையே தமிழ்மயமாக மாற்றி அவர்களும் வந்திருக்கிறார். அவர் இப்பொழுது இந்த நிறுவனத்திலேயே பணி செய்து கொண்டிருக்கிறார். பணி நீங்கியதற்கு பிறகு ஏதாவது ஒரு நல்ல பணிகளை சேரலாம் என்று சொன்ன பொழுது, ஏன் இங்கேயே என்னிடத்திலே இரு என்று நம்முடைய பழனிஜி பெரியசாமி அவர்கள் சொன்ன பொழுது அங்கேயே தங்கியிருக்கிறார். கல்லூரிகளை மேற்பார்வை பார்க்கிறார். அந்த கல்லூரிகளில் உயர்ந்த மாட மாளிகைகள் அவையெல்லாம் இருக்கின்றன, அவற்றை தங்கலாம். அங்கு தங்காது தனக்கென ஒரு சிறிய ஓலை குடியில் வைத்து கொண்டு நல்ல ஒரு ஒரு தூய தவசி போல வாழ்கின்ற கணபதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இறுதியாக நம்முடைய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள், அவர்களுக்கு நான் தனியாக விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் எங்கெழுந்தாலும் எல்லோருக்கும், அவருக்கு எப்படியோ அதுபோல தமிழ் கற்ற எல்லோரும், நான் என்னை கேட்டால் தமிழுக்கு உன்னை தலைவனாக யாரை கொள்வாய் என்று கேட்டால் நம் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்களை சொல்வேன். அதுபோல் அவர்கள் எந்த கூட்டத்தில் பேசினாலும் தொடங்குகின்ற பொழுது என் தமிழாசிரியர் டாக்டர் கலைஞர் அவர்களே என்று தான் பேசுவார்கள். பேசுவது மட்டுமல்ல, எழுத்துத்துறையில் எல்லாவற்றிலேயும் கட்டுரையா சிறுகதையா புதினமா பாடலா என எல்லா துறையிலேயும் எழுதி கைகண்டவர். கைகண்டவர் என்பது மட்டுமல்ல, சில பேருக்குத்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆண்டவனை சொல்வார்கள் 100 முறை 1000 முறை 1000000 முறை நாளுக்கெல்லாம் அர்ச்சிப்பார்கள். நம்முடைய வைரமுத்து அவர்களுடைய பெயர் 1 கோடி முறையாவது நாட்டில் ஒவ்வொரு நாளும் உச்சரிக்கப்படும். ஏனெனில் படங்களை பார்க்கின்ற பொழுது இன்னாருடைய பாடல் என்றும், படங்களுக்கு பெயர் போடுகின்ற பொழுது அதில் பாடல் வைரமுத்து என்றும், உலக தழுவி இங்கே வந்திருக்கிற கூட்டமே ஒருவேளை நாம் கைதட்டக்கூடாது என்று அந்த நோக்கத்தில் இருக்கிறார்களே தவிர, வைரமுத்து என்றாலே முழு கூட்டமும் அவரை பார்ப்பதற்கு வந்த கூட்டம் கூட இங்கு இருக்க முடியும். அந்த அளவிலே அவர்கள்லாம் இந்த நிகழ்ச்சியை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று ஒரே தொடர் இந்த புத்தகத்தை தொடங்குகின்ற பொழுது, என்னுடைய ஊக்கம் உழைப்பினாலே நான் முன்னேறி நாட்டுக்கும் நலிந்தவர்களுக்கும் ஏதாவது நான் உதவ வேண்டும் என்ற எண்ணம் என் உள்ளத்தில் இளமை காலத்திலேயே படிந்தது என்று இருக்கிறார். ஊக்கமும் உழைப்பும் அதுதான் அவருடைய தாரக மந்திரம். இப்போ இந்த நூலுக்கு தலைப்பு இதய ஒலி. இதய ஒலி எப்படி இருக்கும்? லப் டப் லப் டப், இதுதான் இதய ஒலி. இந்த நூலினுடைய இதய ஒலி ஊக்கம், பிறரை முன்னேற்றுகின்ற உழைப்பு. ஆகவே அவருடைய நெஞ்சு ஊக்கம் உழைப்பு ஊக்கம் உழைப்பு ஊக்கம் உழைப்பு என்று துடித்து கொண்டிருக்கிறது. அந்த துடிப்பினை பேசுவதற்கும் அந்த துடிப்பு மேலும் மேலும் நிலை பெற்று நிற்க வேண்டும் என்று வாழ்த்துவதற்கும் வந்திருக்கக்கூடிய அருகில் பெருமக்களையும் உங்களையும் வருக வருக என வரவேற்று வரவேற்கிறேன். வணக்கம், வாழ்க. பெரு மதிப்பிற்குரிய பாசத்திற்குரிய டாக்டர் பெரியசாமி அவர்களே, மதிப்புமிக்க திருமதி பெரியசாமி அவர்களே, அண்ணன் ஆரம்பி அவர்களே, மேடையிலே பல்வேறு நண்பர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் சாதனை படைத்தவர்கள். ஆகவே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சாதனை படைத்தவர்களே என்று சொல்லி என்னுடைய பேச்சு மிக சுருக்கமாக இருக்கும். ஏனென்றால் பழனி பெரியசாமி அவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக
நீங்களும் சுருக்கமாக பேச வேண்டும் என்று சூசகமாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இங்கே என்னை பொறுத்தவரையில் நான் எப்படி டாக்டர் பெரியசாமி அவர்களை, பழனி பெரியசாமி அவர்களை கண்டுபிடித்தேன் என்பது இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரிந்தாக வேண்டும். புரட்சி தலைவர் அவர்கள் அக்டோபர் 5 அன்று மிட்நைட், அப்பொழுது அவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. 6 காலையிலே நமக்கு செய்தி வருகிறது, மருத்துவமனையிலே அவர் அமர்ந்திருக்கிறார்கள், சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் என்னையோடு போய் பார்த்தோம், அண்ணன் நாவலர் உள்பட. அதற்கு பிறகு 12 மிட்நைட் 13 காலையில் எனக்கு தொலைபேசியிலே செய்தி வருகிறது, அவர் சுரணை இழந்திருக்கிறார்கள், ஹி ஹஸ் பிகம் அன்கான்ஷியஸ் என்று வருகிறது. மூர்த்தி அவருடைய பர்சனல் செக்ரட்டரி, அப்புறம் பிறகு அவர் ட்ரிச்சி கலெக்டராக வருகிறார். அப்போ எனக்கு பயந்துட்டார். நான் போய் பார்த்து நானே கார், அரசாங்கத்தினுடைய கார் ஓட்டக்கூடாது, நானே ஓட்டிக்கிட்டு போனேன். டாக்டர் நரேந்திரன் எல்லாரையும் வர சொன்னேன். 13 இது நடக்கிறது. 13 காலையில் வி ஆர் ஆல் வரிட். அவர் சிறு குழுவாக அமைத்து, ஆரம்பி அண்ணன், நாவலர், நாங்கள், நான் எல்லாம் இருக்கிறோம். இல்லை, நாம் இப்போ டேக்கிள் பண்ணணும், சிச்சுவேஷன் டேக்கிள் பண்ணணும். எப்படி பண்ணுறோம்? அப்புறம் அவங்களுடைய தலைவர் கூட கொஞ்சம் பயந்துட்டார், என்ன ஆகும்னு சொல்லி. அந்த நேரத்தில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம யோசனை பண்ணும்போது, நான் என்னுடைய நண்பர் பொன்னையன் அவர்களையும் வர சொன்னேன். என்னுடைய வீட்டுக்கு நுங்கம்பாக்கத்தில் ஹோட்டல் தாஜ் பக்கத்தில் வீடு, சென்ட்ரல் பக்கத்தில், ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் என் வீடு. வந்து இப்போ நம்ம வந்து எப்படியாவது அமெரிக்காவுக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும். இதெல்லாம் நீங்கள் முக்கியமாக நம்ம பழனி பெரியசாமி, பழனி என்ன இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இதை விட என்ன சாதிச்சிருக்கலாம். ஆனால் யாரும் சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை டாக்டர் பழனி பெரியசாமி சாதித்தார் என்பதை நான் இங்கே இந்த கூட்டத்தில் சொல்லி ஆக வேண்டும். அது உங்களுக்கு யாருக்கும் தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதுக்காக தான், நான் சுருக்கமாக அது மட்டும் சொல்லி வேறு எந்த சப்ஜெக்டும் டச் பண்ணுறேன். நூல் பற்றி ஒரு அற்புதமான நூல், எல்லோரும் படிக்க வேண்டும். நானும் முழுமையாக படித்தேன். அப்போ எப்படியாவது அமெரிக்காவில் நமக்கு ஒரு கான்டாக்ட், யார் கான்டாக்டே கிடையாது. நமக்கு என்ன வேண்டும் என்றால், வந்து நெஃப்ரோபதி, டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லி. ஸோ டயபெட்டிஸும் அவருக்கு டயபெட்டிஸ் இருந்து நெஃப்ரோலஜிஸ்ட், இது கம்பைன்ட் இருக்கிற ஒரு ஸ்பெஷலிஸ்ட். பிறகு நியூரோலஜிஸ்ட், இங்கே நியூரோலஜிஸ்ட் இருக்கிறாங்க. உலகத்திலேயே ஒரு அற்புதமான நம்பர் ஒன் நியூரோலஜிஸ்ட் ஸ்டெர்லிங் மேயர், ஹியூஸ்டன் டெக்சஸ் பக்கத்தில் இருக்கார், அவரை பிடிக்கணும். அப்புறம் வந்து சியாட்டில், அது வெஸ்டர்ன் சைடு. சியாட்டிலுக்கும் நியூயார்க்குக்கு ஃப்ளைட்டில் 4-5 ஆகும். யோசனை பண்ணி பாருங்க, 2 times மெட்ராஸ் டெல்லி. சியாட்டில் ஒருத்தர் கிறிஸ்டோபர் பிளாக், இங்கே ஒன்லி ஒன் ஸ்பெஷலிஸ்ட் இன் அமெரிக்கா, அவர் வந்து புரூக்ளின் டவுன் ஸ்ட்ரீட் மெடிக்கல் சென்டர் அங்கே இருக்கிறார். அவர் பேர் வந்து எலாய் ஃப்ரீட்மென், இஸ் எ ஜூஸ் பட் பிரில்லியன்ட். அவர்கிட்ட ஒரு இங்கே கிளாஸ் கூட எடுக்க சொன்னேன் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில். அப்போ ஃபென்டாஸ்டிக் நாலேஜ் அண்ணன் ஆரம்பிக்கு இந்த மேடையில், இது மிக நல்ல வகையில் இதை தெரிந்திருக்கிறது. ஏன்னா அந்த கமிட்டியில் நாங்கள் டெய்லி மீட் பண்ணுவோம். அதற்கு பிறகு அந்த இன்னொரு ப்ராப்ளம், நமக்கு பெரிய ப்ராப்ளம், இங்கே நாம் வந்து டயாலிசிஸ் பண்ண உடனே அண்ணன் ஆரம்பி என்கிட்ட, நான் ரெண்டு பேரும் கேட்பார், என்ன என்ன இது டயாலிசிஸ் பண்ண உடனே அவருடைய லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் குறைஞ்சிடுறது, அது ஹெப்பரினைசேஷன், ஹெப்பரின் போடுறாங்க. இங்கே சிஸ்டம் வந்து டெக்னாலஜி வந்து 25, அங்கே 2.5 ஹெப்பரின் இல்லை, தே கேன் கீப் த பிளட் ஃப்ளூயிட். ஆகவே அந்த டெக்னாலஜி இங்கே இப்போ வந்திருக்கு, அப்போ இல்லை. ஸோ இது கொடுத்து டயாலிசிஸ் கொடுத்தோடனே லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் குறையுது. ஸோ நாங்கள் நானும் பொன்னையன் உட்காந்துட்டோம். அவருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர் எல்லாம் பார்த்துட்டு, உடனடியாக டாக்டர் பழனி பெரியசாமி பேச வேண்டும், அங்கேருந்து நாம் வந்து டிசைட் பண்ணிட்டோம். ஸோ எப்படியோ எப்படியோ போட்டு முறையில் பிடிச்சோம். அவர் வந்து ரொம்ப இஸ் பிட்வீன் நியூயார்க் அண்ட் வாஷிங்டன் மாதிரி, பால்டிமோரில் இடையில இருக்கார், மெட்ராஸ் டு பெங்களூர் ஜோலார்பேட் மாதிரி. அந்த அவரை பிடிக்கணும், பிடிச்சிட்டு இது வந்து 13 சாயந்தரம் தான் முடிஞ்சுது, 3:00 நாங்கள் பிடிச்சோம்.
இதெல்லாம் தெரியாது நமக்கு, யாருக்கும் இங்கே இந்தியாவில் யாருக்கு தெரியும், தமிழ்நாட்டில் யாருக்கு தெரியும். அவர் இண்டஸ்ட்ரியஸ் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியஸ் நத்திங், எனிவன் கேன் பிகம் அன் இண்டஸ்ட்ரியஸ். அப்புறம் எனக்கு டாக்டர்ஸ் இந்த மாதிரி குவாலிட்டி டாக்டர்ஸ் நமக்கு வேணும், அத்தனை பேரும் நீங்கள் உடனடியாக அனுப்பணும். இது எப்போ 13 நைட்டு 14 எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கிடையில் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி இங்கே வரணும், ஏன்னா நேச்சுரலி கிரேட் மாஸ் லீடர். அந்த மாதிரி ஒரு மாஸ் லீடர் இந்தியா இதுவரையில் பெற்றதே இல்லை. எம்ஜிஆர் மாதிரி புரட்சி தலைவர் இனி பெறவும் முடியாது நான் சொல்கிறேன். எல்லா திருநாவுக்கரசு ஜெகதீஷ் எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள். அப்படி அந்தமாக ஓடி வந்தாங்க, 17th அவங்க வராங்க. இப்போ பிளான் எப்படின்னா 17th அவங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட்டில் வராங்க செப்பரேட். நாம் அவங்கள வந்து இந்த ஸ்பெஷலிஸ்ட் அங்கே டெல்லிக்கு வர வைக்கணும். ஒருத்தர் சியாட்டில் இருக்கார் வெஸ்டர்ன். இவர் பழனி பெரியசாமி எப்படி பண்ணாரோ என்ன பண்ணாரோ, மெஜிஷியன் என்ன பண்ணாரோ தெரியல. அந்த 4 பேர் டாக்டர் கிறிஸ்டபர் பேக், ஹியூஸ்டனில் இருக்கக்கூடிய ஸ்டெர்லிங் மேயர், டாக்டர் ஸ்ரீபாத ராவ் அவர் ஸ்பெஷலிஸ்ட் இந்த ஸ்பெஷல் இந்த பிளட் டிரான்ஸ்மிஷன் இந்த ஹெமோடயாலிசிஸ் அலைட் ஃப்ரீட்மென் ஹீஸ் அ சீஃப். இந்த 4 பேர் தேவர் பிராட் இன் ஒன் பிளேன், ஹி பண்டல் தம். பழனி பெரியசாமி பண்டில்ட் ஆல் த 4 பர்சன்ஸ் இன் ஒன் பிளேன் அண்ட் டிஸ்பேச் தம் ஃப்ரம் நியூயார்க், இன்க்ளூடிங் சியாட்டிலிருந்து ஹூஸ்டன் எல்லாம் வந்து நியூயார்க்கில் ஒரு பிளேனில் டெல்லிக்கு வராங்க. 17th நைட் வராங்க, 17th காலையில் மேடம் வந்துட்டாங்க பிரைம் மினிஸ்டர். இதில் பொலிட்டிக்கல் ஒன்றும் கிடையாது, எத்தினேஷன் நான் வந்து பாலிட்டிஷியனாகவே பேசலை, நான் அதில் இன்வால்வ் ஐ எம் டெரிபிளி இன்வால்வ். இப்போது தூக்கத்திறமையில் வந்து இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் அவர் வந்துட்டார், வந்து எல்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இங்கே கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கூட இருந்தது டயாலிசிஸுக்கு, அதுக்கு இதுக்கு அங்கே போகணுமான்றது சில. அப்போ இந்திரா காந்தி சொன்னாங்க, வி டூ ஹியர் தீஸ் திங்ஸ், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அந்த ப்ராப்ளம் அது பண்ணணும், டயாலிசிஸ் எல்லாம் பண்ணி ஒரு ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் அது பண்ண முடியும், அதுக்கு முன்னே பண்ணக்கூடாது. அப்போ கொஞ்சம் இல்லாட்டி ஷி ஆல்சோ கேவ் தி சிக்னல் ஓகே. அந்த அம்மாவோட எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்கார், பிசி அலெக்சாண்டர். எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு காரணம், என்னுடைய வீட்டில் ஒரு ஐஏஎஸ், அவங்க அந்த ஐஏஎஸ்னுடைய ஃபாதர், அது ஃபாதர் இதுவும் அவரும் பிசி அலெக்சாண்டர், ஓபி அகர பிசி சார் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ பிசி அலெக்சாண்டர் தோ இந்த பிக் ஷாட் கவர்னர், அப்போ கவர்னர் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நாங்கள் அப்பப்போ பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதேமாரி ஆல்ரெடி ஃபெலோ பிசி அலெக்சாண்டர், பிக் அப் மச் பிக்கர் மேன். ஸோ அவர் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணார். நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம், பார்த்துட்டு அப்போ அந்த ராஜ்பவனை கூப்பிட்டாங்க, மேடம் இந்திரா காந்தி வாட்ஸ் த பிளான் நெடுஞ்செழியன்னு கேட்டாங்க. பிளான் வந்து ஹண்டே வந்து போகிறார் டெல்லிக்கு, போயிட்டு அவங்களெல்லாம் அடிஷன் வருவாங்க, உங்கள் பிளேன்லேயும் அடிஷன் வந்துருவாங்க. அது வந்து பிசி அலெக்சாண்டர் ஹெல்ப் பண்ணார். அப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு எல்லாம் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா பார்த்து ஹண்டே காம் காம் ஹவாய் கோயிங் கமர்ஷியல் வை யூ ஜாயின் மீ அப்படின்னு அந்த அம்மாவே என்ன ஆட்சி போயிட்டாங்க. போகும்போது நானும் பிசி அலெக்சாண்டர் அவங்க எல்லாம் பேசிட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கூட இங்கேருந்து எடுத்துகிட்டு போனோம். ஆல் தி மெட்டீரியல்ஸ், கிளினிக்கல் மெட்டீரியல்ஸ், எக்ஸ்ரே அது இது ஆல் பிளட் எவ்ரி திங். ஏன்னா அவர் வரும்போது பிளேன்லேயே அந்த ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு ப்ரீஃப் பண்ணுறதுக்கு வி கேன் கெயின் டைம், ஆகவே நாங்கள் அழைச்சிட்டு இருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு அந்த அம்மா குட் பை சொன்னாங்க, எங்கே ஹண்டே ஐ வில் கோ யூ கேன் கலெக்ட் டேம் சொன்னாங்க. அதுதான் லாஸ்ட் டைம் ஐ மெட் சார் ஆஃப்டர்வர்ஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி மோஸ்ட் க்ரூயல் இஸ் யுவர் ஷார்ட். அதுக்கப்புறம் வரும்போது நாங்கள் எல்லோரையும் ப்ரீஃப் பண்ணி அவங்கள ஹோட்டல் தாஜில் போட்டு நான் வீட்டுக்கு போய்ட்டு அப்போ பை தென் 3 o'clock நெக்ஸ்ட் டே போய் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணி தே ஹவ் டிசைடட் ஹி ஹேஸ் டு பி டிரான்ஸ்போர்ட்டட் டு அமெரிக்கா. ஸோ அதில் ஆயிடுச்சு. அதுக்கிடையில் காணும் அவரை நான் பர்சனலாக்கெல்லாம் ஃபார்ம், அதுக்கு இவருக்கு இன்வால்மெண்ட் இல்லை, அது வேண்டாம், இது ஒரே சப்ஜெக்ட் ஆயிடுச்சு, இதில் முடிச்சுடலாம். அப்போ இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணோம், டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒருத்தர் வந்தார், ஒரு ஸ்பெஷலிஸ்டர். இது பிகியூஆர் ஆர்எஸ்ட்னு சொல்லுவோம் நாங்கள் யூஸ்வலாக, இந்த இசிஜி யூஸ்வலி கால் பிகியூஆர் ஆர்எஸ்ட், அது சரியில்லை. ஆகவே ஹி மே நாட் பி ஏபிள், வி மே நாட் பி ஏபிள் டு டிரான்ஸ்போர்ட் ஹிம், ஃப்ளை ஹிம் அவுட் ஆஃப் இந்தியா. ஒரு இடி நான் பழனிசாமி எவ்ரிடே 3 தடவை 4 தடவை நானும் ஒரு பழனிசாமி பேசிட்டு இருப்போம். அப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் மேனேஜ் பண்ண நிறைய, அது ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்கணும். இப்போ யார் யாரோ கூப்பிட்டு ஏதோ பண்ணிவிட்டு அந்த இசிஜி எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா அவருடைய ஒப்பீனியன்
ரொம்ப ஹை ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் கொண்டு வந்து பிசிஜிஓக்கு எல்லாம் பண்ணிவிட்டோம். தென் வி ட்ரான்ஸ்போர்ட்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது நான் ஐ டெலிங் ஹிம் ஒன் ராம் அவர் தான் அது ஐ வாண்ட் டு லிசன் டு இட் சொன்னார். ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது அதில் வந்து ஒரு சிக்கல், அது பெட்டு சரியில்லை. நம்ம ஆறுமுகம் இப்போ வந்தார்ல, ஆறுமுகம் தான் அவர் வந்து வீட்டிலேருந்து வழிகட்டாயமாக அஞ்சாந்தேதி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனோம். அந்த ஆறுமுகம் இங்கே ஒர்க் பண்ணுறாருன்னு இருக்கிற அவர் அப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்துட்டார். ஹீஸ் த மேன், அவர் தான் கிரேட் மேன், அவரை வந்து வண்டர்ஃபுல் மேன். அவர் வந்து தலைவரை வந்து நீ வந்தவரும் புரிஞ்சுக்கிட்டார். இப்போ டிரான்ஸ்போர்ட்டு அவரை படுக்க வச்ச அந்த ஏரோப்ளானில் வந்து இப்படி ஏரோப்ளான் போய் ஃபஸ்ட்டு ஒரு 4 மணிக்கு 15 மணி அழைச்சி வந்தோம். ஏன்னா எனக்கு ஒரு சாட்சி வேணுமில்ல. அந்த ஏரோப்ளான் போய் கீழே வரங்கும் போது 6 மணி கீழே விழுந்தார். அப்போ சம்திங் ராங் வித் தட், அதை வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்லாம் சரியில்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எங்கேயாவது அதை எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணாமல் இருந்தால் என்ன பாவம் நான் செய்திருப்பேன் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ உடனே எல்லாரையும் பண்ணி 4:30 மணிக்கு இது பண்ணோம். 6 மணிக்கு எவ்ரி திங் வாஸ் ஓகே. தென் வி ட்ரான்ஸ்போர்ட்டட் ஹிம் டு நியூயார்க். நியூயார்க் அந்த ஏர்போர்ட்டில் இவர் பண்ணது இருக்க, இவர் இல்லைன்னு அவரை வந்து அந்த ஸ்ட்ரெச்சர் வில் ஹேவ் டு கோ த்ரூ த செக்கின் கிக்கின் எல்லாம் போகணும். இவர் பண்ண கலாட்டா அவரை ஒரு பலாட்டா பண்ணிட்டார். இவர் பண்ணி நத்திங் டூயிங் ஹி ஸ்ட்ரெயிட் அவே கோயிங் டு த ஹாஸ்பிட்டல் சொல்லி அங்கே இருக்கிற அதிகாரிகள் தான் பயந்து. நம்ம பழனி பெரியசாமி பண்ண வண்டர்ஃபுல், கெனாட் இமேஜின் பண்ணி வி இம்மிடியட்லி எல்லாரும் போய் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கடைசியில் அங்கே வந்து அந்த டயாலிசிஸ் மெத்தடெல்லாம் மாற்றி ஹி பிகேம் மச் பெட்டர். அதுக்கப்புறம் இங்கே அவரை வந்து ஆனர் பண்ணுறதுக்கு பழனி பெரியசாமி ஆனர் பண்ணுறதுக்கு எம்ஜிஆர் ரஷ் இந்த நிறைய பேர் வந்திருக்காங்க. அதில் குறிப்பாக நம்ம எம்ஜி சக்கரபாணியினுடைய பிரதீப்னுடைய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. எம்ஜி சக்கரபாணி அவருடைய மகள் லீலாவதி கிட்னி ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அதுக்காக என்னென்ன வேலை கஷ்டம் இருக்கு நான் வந்துட்டேன். நான் வந்து அதுக்குள்ளே என்ன அவருடைய மனு இருக்கல புரட்சி எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டிக்கு போடுற மனு ஆரம்பியும் நெடுஞ்சொடியன் நீங்கள் அதை உடனே சைன் பண்ணிவிட்டு ரிமோட் கண்ட்ரோல் அவர் தப்பாக நினைக்கூடாது. ரிமோட் கண்ட்ரோல் வந்து நம்ம சைட்லேருந்து ஆரம்பியும் ஆரம்பி தான் மெயின் ரிமோட் கண்ட்ரோல். நம்ம என்ன ஹண்டே வா ஹண்டே போன்னு சொல்கிறது அவர் தான். ஸோ அது மாதிரி ஆச்சு. ஸோ பி ப்ராட் அந்த டிரான்ஸ்பிளான்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அந்த டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக நம்ம பழனி பெரியசாமி அவர்கள் பண்ண அற்புதமான பணிகள் இவைகளெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் இப்படிப்பட்ட அந்த நம்முடைய புரட்சித் தலைவர் மீது பாசமுள்ள எத்தனையோ லட்சோப லட்சம் மக்களுடைய இதயத்தில் இன்றைய தினம் அவர் குடி கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகவே தேர்ஃபோர் ஆல் ஆஃப் அஸ் ஷுட் கிவ் ஹிம் எ ஸ்டாண்டிங் ஓவேஷன் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்வோம். எக்ஸலண்ட். இதுக்காக வேறு எந்த இல்லை என்னன்னா இதுக்காக கொடுக்க வேண்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன். வணக்கம். அன்புடைய பெருமக்களே, இங்கே எனக்கு பின்னாலே பெருமக்கள் எல்லாம் பேச இருக்கிறார்கள். ஒரு சில கருத்துக்களை படி சுட்டி விடைபெறலாம் என்று கருதுகிறேன். ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த இதய ஒலி என்கிற நூலை தலைமையேற்று நடத்தி தந்திருக்கிற என்னுடைய அன்பிற்கும் வணக்கத்திற்கும் வழிகாட்டுவதற்கும் உரிய பொன்மனச்செம்பலின் புகழ்மன குவியலாகவும் என் மனச்சோலையிலே இதந்தரும் தெண்டலாகவும் எனக்கு தாயாக தந்தையாக அண்ணனாக தம்பியாக எனக்கு எல்லாமாக என்னுடைய தந்தையாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அருளாளர் அண்ணன் ஆரம்பியவர்களே, ஒரு கணம் கூட இலக்கணம் பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை அண்ணன் ஆரம்பியவர்களே, கன்னித்தமிழுக்கு கலை கோயில் கட்டி வைத்து கலைமகள் நெஞ்சில் காவியம் எனும் பொட்டு வைத்து இலக்கிய சுவையில் எவரி என்னும் எட்டு வைத்து காணும் இடமெல்லாம் கரைகளையும் குறைகளையும் கண்டு கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் கண்பட்ட இடமெல்லாம் கவிதைகளை பூக்க வைத்துக் கொண்டிருக்கிற கவி பேரரசு வைரமுத்தவர்களே, இந்த நூலுக்கு ஆசானாக தாயாக தந்தையாக திகழ்ந்து கொண்டிருக்கிற சொல்நோக்கு பொருள் நோக்கு இடைநோக்கு நடைநோக்கு எல்லா நோக்கிற்கும் ஒரு இலக்கியமாக திகழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய பாசத்திற்குரிய வாழ்கிற பொழுதே வரலாறாக திகழ்ந்து கொண்டிருக்கிற அருமை அண்ணன் பெரியசாமி அவர்களே, இங்கே
வரவேற்புரையாற்றியிருக்கிற 352 பக்கங்களையும் முழுதாக படித்து பேசி அமர்ந்திருக்கிற என்னுடைய தமிழாசான் மூத்த தமிழறிஞர் தமிழகத்திலே இன்றைக்கும் என் நெஞ்சமெல்லாம் என் நெஞ்சத்திலே தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற என்னுடைய அருமை அண்ணன் சிலம்பொலியார் அவர்களே, இங்கே பேச இருக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய அம்மா சரோஜாதேவி அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஹண்டே அவர்களே, முன்னாள் அமைச்சர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர் திருநாவுக்கரசு அவர்களே, இங்கே பேசி அமர்ந்திருக்கிற தங்கர்பச்சன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற பேசி அமர்ந்திருக்கிற அண்ணன் ஹண்டே அவர்களே, முன்னாள் கல்வி அமைச்சர் என்னுடைய அருமை அண்ணன் அரங்கநாயகம் அவர்களே, ஜஸ்டிஸ் மோகன் அவர்களே, பிச்சாண்டி அவர்களே, சம்பத் அவர்களே, ஜெம் வீரமணி அவர்களே, விஜி சந்தோஷம் அவர்களே, லேனா தமிழ்வாணன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மேடையிலே அமர்ந்தபொழுது ஒரு பக்கம் பிச்சாண்டி சம்பத்தை பார்த்தேன், மாணிக்கத்தை பார்த்தேன், மேலே பார்க்கிற பொழுது அண்ணன் அருளாளர் அண்ணன் ஆரம்பி அவர்கள் இருக்கிறார்கள், திருநாவுக்கரசர் இருக்கிறார்கள், அரங்கநாயகம் இருக்கிறார்கள், இங்கே நம்முடைய பாசத்திற்குரிய ஹண்டே அவர்கள் இருக்கிறார்கள், ஏதோ எம்ஜிஆர் இப்பொழுது வர இருக்கிறாரோ என்கிற ஒரு பயத்தோடு மேடையிலே அமர்ந்து கொண்டிருந்தது. எப்படிப்பட்ட ஒரு நன்றி உணர்ச்சி பாருங்கள் பெரியசாமி அவர்களுக்கு, எவ்வளவு பெரிய பெரிய மனது. இந்த மாணிக்கத்தெல்லாம் மறந்து ரொம்ப நாளாக போச்சு எல்லாருக்கும். அந்த மாணிக்கத்தை மேடையிலே அழைத்து அவருக்கு கூட சிறப்பு செய்ய வேண்டும் என்று நினைந்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களை எப்படி பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு தலை சிறந்த மனிதர், வாழ்க்கையை பற்றி ரொம்ப அழகாக கார்கி சொல்வான், நான் படித்த புத்தகத்திலே தலை சிறந்த புத்தகம் எது என்று சொன்னால் கார்கி எழுதுகிறான், நான் படித்த புத்தகத்திலே தலை சிறந்த புத்தகம் என்று எது என்று சொன்னால் மனிதன் என்று சொன்னால் அந்த மனிதனை பற்றி தான் இந்த இதயொலியிலே முழுமையாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு நான் அதிகமாக நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதற்கு அதிகமாக நான் விரும்புவதில்லை, இதை படிக்க வேண்டும் என்பது 10 நாட்களாக உட்கார்ந்து படித்து கொண்டிருந்தேன். அண்ணன் சிலம்பொலியா அவர்கள் அத்தனையும் ஒப்பிச்சுட்டு போயிட்டார். அண்ணன் அபய நடராஜன் சொல்வார், சிலம்பொலி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராருன்னா எனக்கு பயம்யா அப்படின்றார் அபய நடராஜன். ஏன் எல்லாத்தையும் அவர் பேசிட்டு போடுவார், நமக்கு சப்ஜெக்டே இருக்காதே அப்படின்னு சொல்வார். எங்கே போனாலும் ஒரு ஒழுக்கம், நேர்மை, நாணயம், இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. ஒரு தூய தமிழறிஞராக திகழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் இங்கே வந்து பேசி அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நூலை படிக்க தொடங்குற பொழுது கூட இந்த வெள்ளத்தில் ஒரு பொருள் விழுந்துருதுன்னா அந்த வெள்ளத்தோடு அந்த பொருள் எப்படி போகுமோ அந்த நூலை படிக்கிற பொழுது நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்கிறார்கள். நூலை படிக்கிற பொழுது ஒரு எழுத்து என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், ஒரு நூல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் படிக்கிறவனே அவனை கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி தான் இந்த நூல் இருக்கிறது. என்னுடைய வெற்றியை எல்லோரும் பார்க்கிறீர்கள், என்னுடைய நான் கட்டியிருக்கிற மாட மாளிகை கோடகோபங்களை பார்க்கிறீர்கள், அதற்கு பின்னால் என்னுடைய உடைப்பு, அதற்கு பின்னால் நான் இழந்த துக்கங்கள், அதற்கு பின்னால் இழந்த இன்பங்கள், அதற்கு பின்னால் விட்ட கண்ணீர், அதற்கு பின்னால் விட்ட என்னுடைய வியவை, இவர்களை யாரும் சிந்தித்து பார்க்க மாட்டேன் என்கிறீர்களே என்றெல்லாம் அவர் சொல்லுகிற பொழுது நான் தழுதழுத்து விடுகிறது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை புதிதாக செய்ய வேண்டும், புதிதாக எதையாவது சொல்ல வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிற ஒரு பக்குவத்தை அந்த நூலிலே பல இடங்களில் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். என்னன்னா எம்ஜிஆர் என்கிற பெரிய சாமிக்கு இவர் தான் பெரிய சாமி. ஏனென்றால் வானுக்கு மரணமா, கடலுக்கு மரணமா, விண்ணுக்கு மரணமா, மண்ணுக்கு மரணமா, காற்றுக்கு மரணமா, எம்ஜிஆருக்கு மரணமா இருக்காது என்று சொன்னவர் தான் பரிசார். அப்படிப்பட்ட ஒரு நன்றி உணர்ச்சி அப்படின்னா நிறைய சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் ஏற்கனவே எங்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லி நானும் விமானத்துக்கு போகணும். அவருடைய தந்தை அவருக்கு பெயர் வைக்கிறார்கள். நாம் கூட பழனி பெரியசாமினா பழனின்னு நினைக்கிறேன். அவர் சொந்த ஊர் பக்கத்தில் போட அவருக்கு பெரியசாமின்னு பேர் வச்சுனேன். அவருடைய சொந்த பேர் தந்தை வைத்த பேர் கிருஷ்ணசாமி, அவங்களுடைய தாய் வழி பாட்டி வைத்த பேர் சங்கரன். பாருங்கள் ரெண்டு பேரும் அவருக்கு பிறந்தலை, கடைசியில் தந்தையினுடைய சாயபு வாத்தியார் அவர் தான் வைக்கிறார் பெரியசாமின்னு சொல்லி அவருடைய தந்தை சொல்கிறார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்பா வச்சதை பற்றி கவலைப்படாதரா, அம்மா வச்சு பாட்டி வழி வச்சதை பற்றி கவலைப்படாதரா, உன்னுடைய ஆசிரியர் எதை வைத்தாரோ அதை நீ பின்பற்ற வேண்டும் என்று சொல்ல அதை தான் இன்றைக்கு அவர் பெரியசாமி பேர் வச்சிருக்கிறார். பல செய்திகள் எனக்கு அப்படியே இந்த தேரோட்டம், அதாவது வந்து பல செய்திகளை சொல்லணும், அவ்வளவு செய்திகள் அந்த புத்தகத்தில் கொட்டி கிடக்கிறது. ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளவு கரடுமுரடான பாதைகள், அந்த பாதைகளை எப்படி பயணித்திருக்கிறார்கள், எத்தனை நாட்கள், எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்திருக்கிறார்கள்.
எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் அந்த நூலிலே எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது. என்னுடைய அருமையண்ணன் பெரியசாமி அவர்களே, 352 பக்கத்திலேயும் உங்கள் வியர்வை தெரிகிறது, உங்களுடைய கண்ணீர் தெரிகிறது, உங்களுடைய உடைப்பு தெரிகிறது, உங்களுடைய நாணயம் எங்களுக்கு தெரிகிறது. எப்படி முன்னேற வேண்டும் என்பதற்கு இளைஞர்களுக்கெல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை தான் அந்த பெரியசாமி அவர்கள். எம்ஜிஆரை பற்றியெல்லாம் நான் அதிகம் பேச வேண்டும் என்று எனக்கு விருப்பமாக இருக்கிறது. இங்கே அண்ணன் அண்டே அவர்கள் அத்தனையும் அவரும் பேசி முடிச்சிட்டார், அது ஒன்று தான் கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதை பற்றி பேசலாமேன்னு பார்த்தேன். நாங்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு கண்ணீர் முடகி கையை மேலே தூக்கி இறைவனிடத்தில் மன்றாடி கொண்டிருந்தோம். இந்த தங்கத்தலைவன் திரும்புவானா, அந்த தாமரை செல்வன் திரும்புவானா, இந்த தெய்வமாக இருந்து கொண்டிருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தலைவன் எப்பொழுது மீண்டும் இந்த முகத்தை பார்க்க முடியுமா, இந்த கருப்பு கண்ணாடி என்று தொப்பி அணிந்து கொண்டு அந்த கையை ஒரு மாதிரியாக அசைப்பானே, அந்த தெய்வத்தை மீண்டும் பார்க்க முடியுமா என்றெல்லாம் விழிகளில் நீரோடு காத்து கொண்டிருந்தோம். அந்த தெய்வத்தை மீண்டும் இங்கே இருக்கிற பக்கத்திலே இருக்கிற இந்த கிரவுண்டில் தான் கொண்டாந்து அவரை இறக்கி வைத்தார்கள். எல்லோரும் எம்ஜிஆர் இறந்து விடுவார்கள், எம்ஜிஆர் மறைந்து விட்டார் என்று சொன்ன பொழுது ஆரம்பி ஒரு மனிதர் தான் சொன்னார், எம்ஜிஆர் இறக்க மாட்டார் என்று சொன்னார்கள். 1984 தேர்தலிலே அண்ணன் ஆரம்பி அவர்கள் வகுத்த திட்டம்தான் மீண்டும் தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு அதற்கு மூலமாகவும் முடிவாகவும் இருந்தவர் அண்ணன் பெரியசாமி அவர்கள். இப்படி பல செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் ஆரம்பி அவர்கள் இருக்கிறார்கள், எம்ஜிஆர் என்கிற பெரு இமயமலையை செதுக்கிய அற்புதமான சிற்பி அண்ணன் ஆரம்பி அவர்கள். அவர் இன்று முழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், வாழ்க்கையில் நேர்மையும் வாய்மையும் தூய்மையும் நிறைந்த ஒரு மாபெரும் மனிதன், உலகத்தில் என்னையும் ஒரு பொருட்டாக எடுத்து வளர்த்து ஆளாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மனது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். என்னுடைய வீட்டிலே எனக்கு ஏதாவது சோகங்களோ துன்பங்களோ நடந்தால் வீட்டிலே இருக்கிறார்கள் யார் கவலைப்படுகிறார் என்பதே அல்ல, அவர் கண்ணீர் விடுவார்கள், அவருடைய தொலைபேசி தான் முதலிலே வரும். என் விழிகளிலே ஒரு சுட்டு கண்ணீர் விடுமையானால் அந்த கண்ணீரை துடைக்கின்ற முதல் கை அண்ணன் ஆரம்பியருடைய கையாகத்தான் இருக்கும். அப்படித்தான் எம்ஜிஆருக்கு அவர் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த பெருமகனாரை பற்றி இன்று முழுதும் பேசி கொண்டிருக்கலாம், இங்கே அறிஞர் பெருமக்கள்லாம் பேச இருக்கிறார்கள். அண்ணன் பெரியசாமி அவர்களே, உங்களை தனியாக ஒரு நாளைக்கு கச்சேரி வைத்துக் கொள்கிறேன், எல்லா செய்திகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களை எப்படி பாராட்டுவது என்று தெரியவில்லை. மலர்களை உங்கள் கைகளிலே தருகிற பொழுது அந்த மலரின் வாசத்தை நானும் பெறுவதைப் போல, பன்னீரை உங்கள் மீது தெளிக்கிற பொழுது அந்த பன்னீரின் தூறலை நானும் பெறுவதைப் போல, உங்களோடு சேர்ந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டை திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செய்ய தெருக்காப்பு அடியோம் ஓடும் நின்னோடும் பிரிவின்றி 1,000 பல்லாண்டு வடிவார் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளர்த்துடையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர்வுக்கு முடங்குமா பாஞ்ச சன்னியமா என்று சொல்லி இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Very good evening and greetings to all of you. Today we are celebrating the fascinating journey of a young man from Mudugapatti to Madras via America. Let me repeat it again. This journey is Mudugapatti to Madras via America. So I had the good fortune of studying with him in the Sandamanam High School in the 50s. So did my wife with Mrs. Visalachi Perisami in Namagiri Patai. You know, today, you know, we can categorize the people into 3 categories. Number 1, people who are resigned to their fate, laid back, swim along with the current. They are quite content with whatever they got. They have no ambition, nothing. That's the first category. That's the majority. And the second category is the one who are ambitious, work very hard. They come up in the life. Then they are quite happy with what they have achieved. Then they leave it at that. But there is the third category who are restless, ambitious, continuous pursuit of excellence. If they climb one hill, they are not happy. They want to try the higher hill and they swim against the current and all these things. When these people come up in the life, they not only raise themselves, but they raise thousands and millions along with them. And these people are spread across a wide spectrum of politics, industry, education, and everything. And Dr. Perisani belongs to the third category. You know, he not only sort of raised in his life, because I've seen him from a, you know, walking 10 miles a day to the school, then college and all these things, then, you know, coming so successful today, we are all here today because of him.
So he belongs to the third category. But in India normally, you know, we give too much importance to the politicians. Of course they deserve importance, but we are not giving importance to the people who create jobs, who create wealth and provide jobs to thousands of people. Today, thanks to Dr. PGP, there are thousands of people are working in a setup there. And the other thing I'd like to say, whatever it is still, his first love is always education. He chose teaching out of, you know, his liking for teaching, and he continues to be a teacher now. So thanks to him, he has built up all these institutions in Namakkal. If today Namakkal is a premier education center, you know, credit goes to Dr. Palaniji Perisamy. Our arts college is more than 20 years old. The school is also like that. You know, it has triggered, these are the institutions which has triggered the development of education in the Namakkal districts. And the other thing I like to tell him, you know, I've been in the foreign service. I've been watching, you know, the so-called NRIs, Indians and all these things. You know, many a time, the money and the patriotism do not go together. There were times in the 70s and 80s, our own people were not willing to invest in India. During that time, you know, PGP took the initiative, he organized investment and all these things. Now, of course, India has become a very, very attractive place. All the people want to invest. But that was the time he invested in that. And, you know, he believes excellence is not a destination, but a journey. This is what he has been practicing in his hotel, institutions, and all these things. And he also believes, you know, the famous saying, the devil is in the detail. Devil is in the detail means he believes in the sense of perfection. Whatever you do, you have to do a perfect job. And because of his devotion to sense of perfection, sometimes we all get into trouble, both in the hotel and in the school, colleges and all these things. We are not able to see the devil. So he has got the capacity to see the devil, and he has trained us to see the devil in the detail. So I take this opportunity. I'm very happy to be participating in this function. And I would also, you know, like to convey our appreciation and admiration to Mrs. Visalakshmi Perisamy, who has stood with him. You know, she has taken the burden of looking after the family so that PGP is able to concentrate on his, you know, multifarious activities. The only thing today, you know, I'd like to, you know, as a colleague and all these things, as a friend, as a schoolmate, the only thing I'd like to advise him, you know, time has come. For him, the work is everything. He's a workaholic. He finds pleasure in the work. He finds everything in the work. But I think a time has come. I want him to relax. You know, here, let me conclude with my speech with a, you know, poet from Wales. What is this life? So full of care. There's no time to stand and stare. What is this life? So full of care. There is no time to stand and stare. So I would request him to relax, stand and stare, and enjoy the life. Thank you very much. விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய ஆரம்பி அவர்களே, டாக்டர் ஹண்டே அவர்களே, அருமை சகோதரர் திருநாவுக்கரசர் அவர்களே, கவி பேரரசு வைரமுத்தவர்களே, சிலம்பு செல்வர் அவர்களே, இயக்குனர் தங்கபிச்சான் அவர்களே, திருமதி சரோஜா தேவி அவர்களே, மற்றும் உள்ள பெரியோர்களே, நண்பர்களே, இந்த தினம் நடைபெறுகின்ற இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நான் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்ததற்காக பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ஆரம்பி அவர்களோடும் அண்டே அவர்களோடும் திருநாவுக்கரசு அவர்களோடும் நான் ஒரு அமைச்சராக புரட்சி தலைவர் அமைச்சர்களில் இருந்து பணிபுரிந்திருக்கின்றோம்.
நாங்கள் அமைச்சராக கடமையாற்றிய நேரத்தில் எந்தவித அச்சமும் இல்லாது சந்தோஷமாக அமைச்சராக பணிபுரிந்து இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான காரியங்களை செய்வதெல்லாம் என்னுடைய நினைவிற்கு வருகிறது. பழனி பெரியசாமி அவர்களை எனக்கு முதன் முதலிலே அறிமுகப்படுத்தி வைத்தது சக்தி சுதேஷ் கணேசன் ஆகும். கணேசனினுடைய மாணவர், அவர்தான் கூட்டிக் கொண்டு வந்து பல்கலைக்கழக விருந்தினர் மாளிகையிலே கோப்புகளை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவர் நாமக்கலுக்கு அருகில் உள்ள முத்துகாப்பட்டியிலே பறந்து கிராம பள்ளிகளிலே படித்து தமிழ் வழியிலே படித்து கல்லூரி படிப்பை முடித்து பிறகு மேலே படிப்பதற்காகவும் அல்லது வேலை செய்து பிழைப்பதற்காகவும் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார். அமெரிக்காவுக்கு செல்வது என்பது அவருடைய கனவாக இருந்திருக்கலாம். அவர் எழுதிய அந்த புத்தகத்தில் அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை எல்லாம் விவரித்திருக்கிறார்கள். அது புத்தகமாக வெளிவந்துவிட்ட காரணத்தினால் மாணவர்களும் இளைஞர்களும் அதை படிக்கின்ற வாய்ப்பை பெருமளவில் பெறுகின்றனர். ஆக கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தொழிலதிபராக ஆகியிருக்கிறார் என்றால் அவருடைய உழைப்பும் அறிவும் ஆற்றலும் எத்தகைய என்பதை படிக்கின்ற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு சிறந்த வழிகாட்டியாக இந்த புத்தகம் அமையும் என்று நான் நம்புகிறேன். பழனி பெரியசாமி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வளவோ சாதித்திருக்கலாம். அவர் ஒரு பொருளாதார துறையில் கல்வி பயின்றவர். அவரை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் மிக முக்கியமான பிரச்சனையாக எல்லோராலும் பேசப்பட்டு வருவது விவசாயிகள் பிரச்சனை தான். கடந்த 50-60 வருடங்களில் மத்திய மாநில அரசுகள் எவ்வளவோ பாடுபட்டும் எவ்வளவோ நிதி செலவு செய்தும் இன்றைக்கும் விவசாயிகள் மத்தியிலே காணப்படுகிற தற்கொலைகளை தடுக்க முடியவில்லை. இந்த வேதனையான நிலைமை நம் அனைவருடைய கவனத்திற்கும் உரியதாக இன்றைக்கு இருந்து வருகிறது. அதை பழனி பெரியசாமி போன்றவர்கள் சம்பாதித்தது பாராட்டுக்குரியது. அவர் சாதித்த சாதனைகள் பாராட்டப்பட வேண்டியவை. ஆனால் அவரிடத்திலே நாம் எதிர்பார்ப்பது இப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்து சவாலாக எடுத்துக்கொண்டு நம் நாட்டு விவசாயிகளுடைய கஷ்டங்களை என்னாலே தீர்க்க முடியும் என்பதை அவர் நிரூபித்து காட்ட வேண்டும், நிரூபித்து காட்டுவார் என்று நான் நம்புகிறேன். அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்துல எவ்வளவு பற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை எல்லோரும் எடுத்து சொன்னார்கள். அவர் அமெரிக்க மருத்துவமனையில் இருந்தபோது சிகிச்சைக்கு தங்கியிருந்த போது இவர் பெரியசாமி அவர்கள் செய்த உதவியை யாரும் மறக்க முடியாது. அது அவருடைய வாழ்க்கையிலே இவர் ஒரு பங்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்று கூட நான் குறிப்பிட விரும்புகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இதயத்தில் பழனி பெரியசாமிக்கு ஒரு சிறப்பான இடம் இருந்து வந்திருக்கிறது என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். ஆகிய அப்படிப்பட்ட நண்பர் நீடுழி காலம் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இன்னும் பல சாதனைகளை புரிய வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். தமிழ் மக்களுக்கு அவருடைய பணியினாலே பல்வேறு சிறப்புகள் கிடைக்கும் என்றும் நம்புகிறேன். என்னுடைய உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். A great leader's ability to fulfill his vision comes from courage, not passion, and that is how I can describe my father. Even though he is such a busy man, everyone had been encouraging him to write his life story. With the guidance and help of so many true friends and family, my father was able to finish this book within 3 years.
I'd like to thank the panel of guests for coming far for this function. Even at the age of 92, he has come all the way to bless this function. He was such a dear friend of MGR and my father, Mr. R.M. Veerappan. I have to mention the tireless work of Mr. Vairamuthu has been paramount to the success of the book launch. One of the top journalists in India, Mr. Hindu Ram, noted Tamil scholar, Mr. Silambali Chalapan, Kanna Editha Payangali, the darling of Tamil cinema, Ms. Saroja Devi, great film producer, Mr. A.V.M. Sadavanan, tall political leaders, Mr. Handy, Mr. Thirunava Karasar, Mr. Jagand, Thinamalar, Mr. Ramesh, noted film director and dear family friend, Mr. Thangarbachan. I have to thank Mr. Rani Mainthan and the publisher, Mr. Manadi Ramu, English translator, Mr. Charu Gacy, Mr. Sunny Malay, Mr. Ganapathy, and my mother, Ms. Perry Sami, for all their support and useful comments. I have to thank the press and the photographers for their endorsement, Ms. Mala for the amazing event organization, Geeta, Kungana, and Paul Raj for all the coordination of invitations and event videos, and all of the hardworking Live Royal Meridian Chennai, Live Meridian Coimbatore, and PGP Group family, whom we love and cherish so much. Now we will invite you to join us for cocktails and dinner. Inga Valgai Tanda, Anevarakum, Engo, Manamartha, Nandri. Thank you.